சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர் போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட் சோஃபா டைனிங் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மெஷின் அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ் டிவி மொபைல் சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர் இப்போது போரூரில் ஒரு சிங்கிள் மாமா இல்ல சிங்கிள் பேரண்டா ஒரு ப்ரொஃபஷன் நீங்க சூஸ் பண்ணும்போது ஏன் இதை இவங்க எடுக்கிறாங்க நான் வந்து இதை ஒரு பேஷனாக தான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்னோட வேலை வந்து நான் பேஷனாகவே ஸ்டார்ட் பண்ணல எனக்கு ஒரு இன்கம் தேவைப்பட்டுச்சு அண்ட் உங்களை நீங்கள் வந்து ஒரு டீ டோட்டல் டிசைனி அப்படின்னு சொல்லிக்கிறீங்க தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது அந்த மது மாது போதை அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அண்ட் உள்ளே எப்படி ட்ரெஸ்ஸை அனுப்புறீங்க ஃபோட்டோ வச்சு என்னால் ஒரு பர்சனோட பாடி மெஷர்மெண்ட்ஸை என்னால் எடுக்க முடியும் அதை நான் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லுவேன் நம்ம யாரும் உள்ளெல்லாம் போக முடியாது பேசவே முடியாது நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதி எதுவுமே கொடுக்க முடியாது அவருக்கு இன்னும் கேட்டால் அவர் நான் தான் டிசைனருங்கிறது கூட தெரியாது ஏன்னா அவர் வெளியில் இருக்கும்போது வேறு டிசைனர் இருந்தாங்க கமல் சார் மட்டும் வந்து என் ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு என்ன இது சூப்பராக இருக்குது இல்லை என்ன நம்ம இருப்பே ஒரே மாதிரி அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை மட்டும் எடுத்து நான் ரீல்ஸாக போட்டு வச்சிருந்தேன் அவரோட ஆக்டிவிட்டீஸ் அவர் பண்ணுறதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பிக் பாஸ் 4ல ஆரி அவர்கள் பண்ணுற மாதிரியே தெரியுது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா வணக்க மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமுதம் யூடியூப் சேனல் இது ஸ்பெஷல் ஸ்டோரிஸ் வித் மீ பிரானேஷ் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்டோரிஸில் இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனர் சிந்து மேம் தான் இருக்காங்க வெல்கம் டு த ஷோ மேம் ஒரு டெய்லர் டு டிசைனர் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி சொல்லுங்கள் அண்ட் இதுக்கு வர்றதுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்ன டெய்லர் டு காஸ்டியூம் டிசைனர்னால் ஜஸ்ட் நான் வந்து ஒரு வீட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் டெய்லருன்னும் போது ப்ரொஃபஷனலாக எடுக்கலை இப்போ நம்ம இது ஒரு எல்லாரும் வந்து எப்படி எடுப்பாங்கன்னா ப்ரொஃபஷன் பேஸ்டு எடுப்பாங்க நான் சே டெய்லராக இருந்தது வந்து எனக்கு தான் எனக்கு என்னோட பொண்ணுக்கு அப்படி தான் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கு சொல்லிட்டு அக்கம் பக்கத்து வீடுங்களில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அப்படி அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை சொல்லிவிட்டு இது ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்படி சொல்கிறது அப்படின்னா எப்படி சொல்கிறது நமக்கு ஒரு வேலை ஒன்று வேணும் நம்ம இப்போ இந்த லைஃப்பை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு ஒரு வேலை ஒன்று வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை அந்த டெய்லரை அப்படியே ப்ரொஃபஷனாக மாற்றி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்படி டிசைனர் ஆகிட்டேன் நைஸ் பட் ஆனால் ஒரு இண்டிபெண்ட்டாக யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஆல் ஃபேஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அதுவும் வந்து ஒரு விமனாக வந்து ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு ஸ்டெப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு என்னவாக இருந்துச்சு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இல்லை நான் வந்து எப்போனா இதை ஒரு ஸ்ட்ரகிள்ஸாக பார்க்கல இப்போ நம்ம ஒரு ஷாப்போ இல்லை ப்ரொஃபஷனோ சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக சப்போர்ட்டு தான் தேவைப்படும் நமக்கு அது ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருக்கோ இல்லை ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கோ அது வேணால் எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ நான் சூஸ் பண்ணும்போது என்ன இங்கே பேச தான் செய்வாங்க நீங்கள் ஒரு இண்டிபெண்ட்டாங்கிறத தாண்டி ஒரு சிங்கிள் மாமா இல்லை சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு ப்ரொஃபஷன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஏன் இதை இவங்க எடுக்கிறாங்க இதை தாண்டி வேறு வேலைகள் இருக்குல்ல இந்த மாதிரி வேலையை சூஸ் பண்ணலாம் இந்த வேலையை சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எனக்கு வந்தது ஸோ நீங்கள் வெறும் காஸ்டியூம் டிசைனராக தான் போகணுமா இல்லை இதை தாண்டி வேறு வேலையெல்லாம் இருக்கே ஏன்னா ஒரு மேரீட் ஆகிடுச்சு அப்படின்னாலே சொசைட்டி வந்து ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சிடுறாங்க ஸோ இதை தாண்டி நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேஃபே இல்லாத ஜாப்ஸு மீடியா போனீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும் மீடியா போனீங்கன்னா உங்களை தப்பாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை தான் அதிகமாக சொல்லி பயமுறுத்தினாங்க அப்படி சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க நமக்கு தேவை நம்ம வேலை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணேன்றதை தாண்டி எனக்கு இந்த ஒரு விஷயந்தான் தெரியும் எனக்கு டெய்லரிங் தெரியும் டெய்லரிங்லேருந்து என்னை எப்படி நான் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபேஷன் அகெயின் படித்தது படித்ததில் எனக்கு ஏதோ பிடிச்சிருச்சு அவ்வளோதான் இந்த ஜாப் வந்து பிடிச்சிருச்சு இது வந்து இன்கம் தரக்கூடிய ஜாபாகவும் இருந்தது இன்னொன்று எனக்கு பிடிச்ச ஜாபாக இருந்தது எப்போவுமே நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது அதோட விஷயமே வேறையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் நான் இதை சூஸ் பண்ணி வந்தேன் ஃபஸ்ட்டு இன்கம் பேஸ் பண்ணி தான் வந்தது அப்புறம் இது ரொம்ப ரொம்ப அப்படியே என்ன அடுத்த லெவலுக்கு அது கொண்டு போயிடுச்சா அதனால் இது ரொம்ப பிடிச்ச ஜாப் ஆகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து இதை ஒரு பேஷனாக தான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க ஆக்சுவலாக என்னோட வேலை வந்து நான் பேஷனாகவே ஸ்டார்ட் பண்ணல எனக்கு ஒரு இன்கம் தேவைப்பட்டுச்சு இன்கம்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ தான் சரி நமக்கு வந்து டெய்லரிங் தெரியும் டெய்லரிங் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஜாப்பை சூஸ் பண்ணிக்கலாம்னும் போது வெறும் டெய்லராக மட்டும் நம்ம வந்து ஒரு டிசைனிங் ஃபீல்டுக்குள்ளே போக முடியாது ஸோ ஒரு டிசைனராக இருந்தால் தான் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு நினச்சி தான்
அகைன் நான் வந்து பிஜி டிப்ளமா போட்டேன். ஸோ அதை படித்ததுக்கு அப்புறமா வீட்டில் இருந்து நம்ம பண்ணனா அடுத்தடுத்து நம்மளால் பெரிய லெவலில் எதுவும் செய்ய முடியாது. அதாவது எனக்கு நிறைய கற்றுக்கிறதுக்கு ஆசையாக இருந்தது. இன்னொன்று வந்து இது வந்து என்னென்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் இல்லைனா ஒரு சுடிதார் இந்த மாதிரியே முடிஞ்சு போயிடும். எனக்கு இதை தாண்டி வந்து பெரிய பெரிய ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணணும் ஆசையாக இருந்தது. அதே மாதிரி க்ரியேட்டிவாக எதாவது பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. அப்போ தான் நான் வந்து ஜாப்க்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது. அண்டு அது மூலயமா நமக்கு இன்கமும் வரும். ஒரு ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து தான் டிசைனராக கூட போகல, ஃபேஷன் கன்சல்டண்ட்டாக ஒரு ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒரு 4-5 ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டேன். நான் பிடிக்காமல் வந்துடுவேன், ஒரு 4 மாதம் தான் வேலை பார்ப்பேன், அங்கே போர் அடிச்சிரும், இல்லை எனக்கு அங்கே செட் ஆகாது, இல்லை ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், இந்த மாதிரி சில சில காரணத்தால் ஒரு 2 வருஷத்தில் ஒரு 4-5 ஆஃபீஸ் மாறியிருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே இதுக்கப்புறம் ஆஃபீஸ் போக வேண்டாம், ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சராக ஒரு 3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணப்போ பெருசாக வருமானம் இல்லை. ஏன்னா ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணும்போது நம்மளை தேடி வந்து யாரும் ஆர்டர் தரமாட்டாங்க, நம்ம தான் போயிட்டு ஆர்டர் தேடி போகணும். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்மளை நம்ப மாட்டாங்க. நீங்கள் எப்படி ஒரு ஒரு பொட்டிக் வச்சுருந்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்துட்டு டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. பட் ஃப்ரீலான்சராக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களை அவங்க நம்புறதே வந்து கஷ்டமாக இருக்கும். 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 10 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நமக்கு அடிக்கடி கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ வெளியே ஆளுங்களும் நம்ம வேணும்னும் போது ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணிட்டு சைடில் ஒரு ஒர்க் பண்ணலாம், சரி நமக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கணும், ஏன்னா வீட்டை நான் பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஃபேஷன் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே ஃப்ரீலான்சிங் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஆஃபீஸில் நான் ஆக்சுவலாக ஃபேஷன் கன்சல்டண்ட்டாக போனது, பட் அங்கே சேல்ஸ் கேர்ள் மாதிரியும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்ன வரமாட்டாங்க, லீவ்னால் நம்ம அந்த ஒர்க் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பட் உண்மையாக சொல்லப்போனால் அவங்க என்னை அந்த ஜாப் பார்க்க சொல்லலை. எனக்கு ஜாப்குள்ளே போயிட்டுனா எல்லா வேலையும் நான் பார்த்துருவேன். அது எனக்கு பழகிருச்சு. அது ஒரு ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் டிசைனராகவும் இருப்பீங்க, டெய்லராகவும் இருப்பீங்க. ஒரு இடத்துல ஆள் வரலைன்னா என்னால் இறங்கி அங்கே வேலை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் அதையும் நான் இது பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ அது பெருசாக தெரியல. நம்ம வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கோம், ஒரு சேல்ஸ் கேர்ள் அன்றைக்கி லீவு, நம்ம போய் அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணெல்லாம் இருக்காது. நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம்தான் கோவிட் வந்தோடனே க்ளோஸ் ஆகிடுச்சு, அந்த இதுவே மூடிட்டாங்க. அப்புறம் வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருந்து இருந்த டெய்லரிங்கை வச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம், திருப்பி ஜீரோலேருந்து. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கோவிடில் நிறைய பேருக்கு காஸ்ட்யூம் தேவைப்பட்டப்போ என்னைய காண்டாக்ட் பண்ணும்போது நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல இருந்து தான் ஒரு ஆஃபீஸே வந்து ஸ்டார்ட் பண்ணது. அப்படி தான் வந்து காஸ்ட்யூம் டிசைனராக அப்படியே கன்வெர்ட் ஆனது. ஒரு சொசைட்டி சொல்றதை கேட்காம ஒரு ஹார்ட் சொல்றதை கேட்கறதுனால இங்க இருக்கீங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் உங்களை நீங்க வந்து ஒரு டீ டோட்டல் டிசைனி அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா என்ன ஆக்சுவலி? ஐயோ அது ஒரு ஹேஷ்டேக் தான். அது டீ டோட்டல் டிசைன் உண்மையாவே எந்த கட்டுப்பழக்கமும் இல்லை. என்ன போய் தான் பேசுவேன் அடிக்கடின்னு வச்சுக்கோங்க. அது எல்லாரும் சொல்றாங்க, இல்லை சும்மா சொன்னேன். நிஜமாவே டீ டோட்டல் இருந்தா அது வந்து கிண்டலுக்கு ஆரம்பிச்சது தான். அது வந்து நான் வந்து என்னை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, கிண்டலுக்கு ஆரம்பிச்சதா. நான் எப்படி அதை மைண்ட் பண்ணேன்னா என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருப்பேன் அப்படிங்கிறத தான் டீ டோட்டலர் சொல்றது. பட் பீப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா சரக்கு அடிக்கிறது, தண்ணி அடி, இந்த தம் அடிக்கிறது, இதெல்லாம் இந்த கெட்ட பழக்கம்லாம் இல்லாத இருந்தாதான் டீ டோட்டலர். என்னை பொறுத்த வரைக்கும் டீ டோட்டலருங்கிறது யாருக்கும் தொல்லை கொடுக்காம அவங்க வேலையை பார்க்குறவங்க தான் டீ டோட்டலர் சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் கெட்ட பழக்கம்னு இப்போலாம் யாரும் சொல்கிறது இல்லைல்ல, அது அவங்கவுங்களோட மைண்ட் செட்டு. டீ டோட்டலராக இருக்கிறது மைண்ட் செட். நான் டீ டோட்டலர் சொல்கிறது என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருப்பேன், யார் உம்புக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் டீ டோட்டலர்னு சொல்கிறது. அதான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம் அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம், அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு நினைக்க மாட்டேன், அடுத்தவங்க லைஃப்பில் என்டர் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நாங்கிறத அப்படியே டீ டோட்டலர் அப்படின் சொல்லி மாற்றிட்டேன். பட் இந்த கெட்ட பழக்கம் இல்லை. யூஸ்வலாக நம்ம சொசைட்டி சொல்லலை, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, அந்த மது மாது போதை அந்த மாதிரி சொல்லலாம், அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் அதுவும் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன், அதையும் பதிவு பண்ணிக்கிறேன், அதுவும் கிடையாது. ஸோ அதான் அர்த்தம், அது ஒரு பதிவு. வேலையை பார்க்குறவங்கள டீ டோட்டலர் சொல்லலாம் அப்படின்னு. அண்ட் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக ஒரு மாதிரி எல்லாமே வந்து ஆக்டிவாக வச்சுருக்கீங்க, அது எந்தளவு உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
ஆக்சுவலாக சோஷியல் மீடியானால தான் வெளியிலேயே தெரிய ஆரம்பித்தேன். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் நானும் வந்தேன். அதை வந்து ஒரு ப்ரொஃபஷன் பேஸ்டு கொண்டு போகணுங்கிற மைண்ட் செட்லாம் இல்லை. எனக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காக ஒரு விஷயம் வேணும். ஏன்னா எனக்கு நான் ஒர்க் பண்ண இடம் எல்லாமே ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி உள்ள இடம். எனக்கு காலையில் நான் ஆஃபீஸ்க்கு 9:00 வந்தேன்னா நைட்டு வீட்டுக்கு போக 9 ஆகிடும். இதுக்கு நடுவில் எனக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்காது. சண்டே ஒரு நாள் லீவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீக்கோட மொத்த வேலையும் சண்டே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வெளியிலையும் போகாமல் இருந்த இடத்துல இருந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்னா சோஷியல் மீடியா தான். அப்படி தான் வந்தது. அதில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. நான் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு அதில் தேவையான விஷயம் என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்படி நான் வந்து சின்ன சின்ன இந்த மீம் கிரியேட் பண்ணி போடுறது, ட்ரோல் பண்ணுறது, சாங்ஸ் போடுறது, இப்படி ஆகும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அது மூலயமா என்னோட ப்ரொஃபஷன் நான் வந்து பண்ணிவிட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த செட் ஆஃப் இது வந்து அடுத்த லெவலில் கொண்டு போயிடுச்சு. எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இவங்க யாருன்னு ஆராயும் போது அப்போ தெரிஞ்சிருச்சு இவங்க ஒரு டிசைனர் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல. மோஸ்ட்லி நான் சோஷியல் மீடியாவே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் உண்மை. நான் வந்து ப்ரொஃபஷனாகவே யூஸ் பண்ண மாட்டேன். இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா கூட நான் ஒரு குப்பை மாதிரி தான் போட்டிருப்பேன். இஷ்டத்துக்கு 4 ரீல்ஸ், 4 செல்ஃபி, யாராக ஃபோட்டோஸ் கொடுத்தா ஃபோட்டோ, கிளைண்ட் யாராக கொடுத்தா ஃபோட்டோ, அப்படி தான் போடுவேன். ஒரு ப்ராப்பராகவே மெயின்டைன் பண்ண மாட்டேன். ஒரு ப்ரொஃபஷனல் பேஜாக இருக்காது. என்னோட இஷ்டத்துக்கு இருக்கும், என் மைண்டில் என்ன இருக்கோ அது மாதிரி அப்படியே தான் இருக்கும். ஆனால் சோஷியல் மீடியா வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ப்ரொஃபஷன் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டை எப்படி ப்ரமோஷன் பண்ணலாம். நான் என்னையே ப்ரமோட் பண்ணுவேன், நான் என்னையே வந்து ட்ரோல் பண்ணுவேன், என்னையே மீம் க்ரியேட் பண்ணி போடுவேன். ஸோ அது மூலயமா நான் வந்து தெரிகிறேன் அப்படிங்கிறது தான் அப்படி வந்தது தான் அது. பட்டு பெருசாக எனக்கு அதில் இது வரைக்கும் பெருசாக பிரச்சனை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்களே சோஷியல் மீடியா போயிட்டு பேர் கெட்டு போய்டும் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிருக்கோம். ஃபேஸ்புக் என் வீட்லேயே இப்போ கூட நியூஸில் ஏதாவது வந்து ஃபேஸ்புக் மூலயமா இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தா ஒட்டு மொத்த குடும்பமே என்னை லைட்டாக திரும்பி பார்க்கும் அந்த மாதிரி பார்த்தல அப்படின்னு. ஆனால் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நானும் இருக்கேன், உனக்கும் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பயமுறுத்தி தான் விடுவாங்க. பட் நம்ம அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் அதுதான் நமக்கான இடம், அதுதான் நமக்கான பிளாட்ஃபார்ம். நம்ம ப்ராடக்ட்டை நம்மளை ப்ரமோட் பண்ணிக்கிற ஒரு சூப்பரான இடம் வந்து சோஷியல் மீடியா தான். அது மூலியமாவும் நிறைய பிஸ்னஸ் வந்துருக்கு. ஆமாம், அது மூலியமாக தான் அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா எனக்கு அட்ரஸே கிடையாது. என்னோட அட்ரஸே வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான். ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எங்கே இருந்தது பிளேஸ். ஸோ இது மூலியமாக தான் ஆர்டர்ஸே வந்தது. அது இல்லாமல் வந்து நீங்கள் போய் ஒரு பெருசாக நம்ம வந்து வசந்தன் குமாரியோ இல்லை சத்யா ஃபர்னிச்சர் மாதிரியோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நம்மளோட ப்ராடக்ட் ஈஸியாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. அதில் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க. நைஸ், அதுக்கான பதில் நல்லா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் விக்ரமன் அவர்களுக்கு வந்து நீங்கள் காஸ்டியூம் டிசைன் பண்ணுறீங்க. அவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தெரியுமா நம்ம அவர் காஸ்டியூம் டிசைன் பண்ண போகிறோம், இல்லை இது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் காலாக இருந்துச்சா? இல்லை இது ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் கால் தான். ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு டிசைனர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பை சான்ஸ் அவங்களால பண்ண முடியாமல் போயிருச்சு. திடீர்னு தான் என்னையை காண்டாக்ட் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டடாக இருந்தது, நிஜமாகவே இவங்களோட தானே? ஏன்னா போகும்போதே செட் பண்ணிடுவாங்க, திடீர்னுலாம் வந்து செட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி எனக்கும் பிக் பாஸ்க்கு கேட்டிருந்தாங்க, ஒரு 4 கண்டஸ்டன்ட் கேட்டிருந்தாங்க. பட் என்னோட பிஸி ஷெட்யூலில் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா டைம் இல்லை, அவங்களது எல்லாமே க்ரியேட்டிவாக பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ என்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, முடியாது சொல்லிட்டேன். அப்புறம் இவங்க விக்ரமனுக்கு வரும்போது யோசிச்சேன், எனக்கு அவரை நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். அவர் ஜேர்னலிஸ்டா இருந்த டைம்ல இருந்தே நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சரி பண்ணலாம். இன்னொன்னு வந்து மென்ஸ் ஃபேஷன்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போ என் மைண்ட் செட்ல சில டிசைன்ஸ் இருந்தது, அவர் அது வந்து இவருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து டிசைனர்ஸே கிடைக்கல, அவங்களுக்கு ரொம்ப பாவம், ரொம்ப தேடினாங்க, அப்போ கிடைக்கல. திடீர்னு வரும்போது தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதை வந்து யோசிச்செல்லாம் பண்ணல. அப்புறம் ஒரு டவுட் இருந்தது, நிஜமாவே இவங்க தானா அப்படின்னு. அப்புறம் அவர் பேஜ்லேருந்து மெசேஜ் வந்த பிறகு ஓகே இவங்க தான் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை யாருன்னே தெரியல. எனக்கு தெரியல, எல்லாமே வந்து நியூ கம்மர்ஸ், இங்கே ஸ்டைலிஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து புதுசாக வரவங்க. ஸோ நமக்கு தெரியாத ஆளுங்கன்னும் போது நான் இப்போ யோசிச்சேன், தெரியாத ஆளாக இருக்காங்க, நிஜமாவே அவருக்கு தான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருந்தது. ஐயோ இன்டர்வியூ பார்த்தா என்னன்னு தெரியல, சாரி முத்து அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான். அதனால் அது ஒன்று. அப்புறம் எனக்கு அது அவங்களோட பாடி ஃபிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க மாதிரி இருப்பாங்க. யூஸ்வலாக ஒரு மாடலுக்கு இருக்கிற பாடி ஃபிட் எல்லாம் கிடையாது. அவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படி தான் இருப்பாங்க, நம்மளோட பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருந்தாங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக அது வந்து அப்சர்வ் ஆக முடிஞ்சுது.
அண்ட் நீங்கள் பாடி ஃபிட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீட்டுக்குள்ளே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும், அது ஃபைன். பட் உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நம்மளே பார்க்குறோம், என்னடா டப்புனு குண்டான மாதிரி தெரியுறாங்க ஒல்லியாக, நம்மளே சொல்கிறோம். அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அண்ட் உள்ளே எப்படி ட்ரெஸ்ஸை அனுப்புறீங்க? ஆக்சுவலாக இது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் கொடுக்கும்போதும் சரி, இப்போ இந்த பிக் பாஸ்க்கும் கேட்டாங்க ஃபிட் எப்படி வந்தது. ஆக்சுவலாக அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி எடுப்பாங்க, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. பட் அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆகலை. அப்போ நான் வந்து எப்படின்னா யூஸ்வலாக வந்து நான் அப்சர்வ் பண்ணிடுவேன். ஏன்னா நான் டெய்லராக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு ரீசன் எனக்கு இருக்கு. அது ஒரு கிண்டலுக்கு கூட சொல்லுவாங்க, என்னென்ன கண்ணிலேயே பார்த்து மெஷர் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபோட்டோ வச்சு என்னால் ஒரு பர்சனோட பாடி மெஷர்மெண்ட்ஸை என்னால் எடுக்க முடியும். அதை நான் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லுவேன், இவங்க இவ்வளோ தான் இருப்பாங்க, ஒருத்தரை பார்த்துட்டு இவங்களுக்கு இந்த ஷர்ட்ஸு இந்த சைஸில் தான் இருக்குங்கிறத என்னால் மெஷர் பண்ண முடியும். ஸோ நான் அவரை பார்த்த வரைக்கும் என்னென்னா நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன், இவ்வளோ தான் இருப்பார். லைட் டம்மி இருந்தது அவருக்கு, எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு 5.7 or 5.8 தான் அவரோட ஹைட் இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிட்டு தான் அந்த டிசைன் பண்ணேன். அவருக்கு கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஃபிட்டடாக கொடுத்துட்டேன். அது வந்து அவர் கரெக்டாக தான் இருந்தது, அவருக்கு வந்து எதுவுமே ஒரு என்ன சொல் அன்கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளாக எதுவுமே இல்லை. ஆனால் ரெண்டாவது நான் கொடுக்கும்போது ஒரு 1/2 inch லூஸ் பண்ணி தான் இப்போ கொடுத்துருக்கேன். ஏன்னா அது இதுதான் அவரோட கரெக்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கும்னு. பட் அதுவும் எனக்கு கரெக்டாகவே வந்துருச்சு அது. ஸோ மேக்ஸிமம் என்னால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும், இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு என்னால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த ட்ரெஸ் எப்படி உள்ளே அனுப்புகிறாங்க? ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது நார்மலாக மற்ற நாள்லாம் இருக்குது, சாட்டர்டே சண்டே அப்படின்னா ஒரு கிராண்ட் ட்ரெஸ் இருக்குது. நாங்களும் யோசிப்போம் எப்படி உள்ளே அனுப்புகிறாங்க ட்ரெஸ். ஏன்னா உள்ளே வந்து செட் பண்ணுறதுலாம் ஓகே, வேறு யாரையும் மீட் பண்ணக்கூடாதுல்ல, அந்த ட்ரெஸ் எப்படி அவங்களுக்கு ரீச் ஆகுது? இல்லை இங்கே அங்கே உள்ளே வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலிஸ்ட் அண்ட் காஸ்டியூமர் இருப்பாங்க. பட் எங்கள் சைட்லேருந்து எப்படின்னா எங்கேருந்து கொண்டு போவாங்க, அதாவது இங்கே அசிஸ்டன்ஸ் இருப்பாங்களா, அவரோட அசிஸ்டன்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸு இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி யாராவது ஒருத்தர், எங்களுக்கே தெரியாது யார் கொண்டு போகிறாங்க யார் கொடுக்குறாங்க. எங்கள் கிட்ட இருந்து ஒரு பர்சன் ரிசீவ் பண்ணுவாங்க, அவ்வளோதான் தெரியும். ஸோ நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எவ்ரி வீக் வீக்கெண்ட்ஸ்க்கு அண்ட் வீக் டேஸ்க்கு போகிற காஸ்டியூம்ஸ் எல்லாமே மொத்தமாக ரெடி பண்ணிவிடுவோம் அந்த வீக் ஃபுல்லாக. ஸோ அதை அப்படியே அவங்கக்கிட்டே கொடுப்போம். அவங்க வந்து ஒரு அதாவது வீக்கெண்டுக்கு நடுவில் வெனஸ்டே ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி ஒரு 3 நாளில் ஒரு நாள் வந்து அவங்கக்கிட்டே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நம்ம யாரும் உள்ளெல்லாம் போக முடியாது, பேசவே முடியாது, நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதி எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக போகும். ட்ரெஸ் வந்து ரொம்ப செக் பண்ணுவாங்க, ஏன்னா ஏதாவது நம்ம அதில் பேப்பர்ஸ் ஏதாவது இருக்கோ, லெட்டர்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுருக்கோமா, பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப அது நீங்கள் அவருக்கு இன்னும் கேட்டால் அவர் நான் தான் டிசைனருங்கிறது கூட தெரியாது. ஏன்னா அவர் வெளியில் இருக்கும்போது வேற டிசைனர் இருந்தாங்க, இப்போ உள்ளே போனதுக்கு அப்புறம் நான் தானான்னு கூட அவர் இன்னும் நினச்சிட்டு இருக்காரு. அவரோட பழைய டிசைனர்ஸ் தான் இங்கே ரெடி பண்ணி அனுப்புறாங்க, ஏதோ கிரியேட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பாரு, டிசைனர் ஏதோ கிரியேட்டிவாக பண்ணி அனுப்புறாரு போல இருக்கு அப்படின்ட்டு. பட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது உன்னை தான் சொல்றாரு, ஆனால் நீ தான் அவருக்கு தெரியாது இல்லை அப்படின்னு அவர் அப்படியே கொஞ்சம் ஃபீலாக இருந்தது, ஐயோ நம்மளை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது எடுத்துகிட்டு போகிறது வந்து யார் என்ன இதெல்லாம் தெரியாது. எங்ககிட்ட வாங்குறது ஒரு பர்சன், கொடுக்கறது வேற பர்சன், உள்ளே கொண்டு போகிறது பிக் பாஸ் டீம் தான். நைஸ் நைஸ். இதுக்கான பதில் ரொம்பவே எங்களுக்கு ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, ஏன்னா நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம், பட் அதுக்கான ஒரு பதில் கிடச்சிருச்சு. அண்ட் உங்கள் ட்ரெஸ் பற்றி பேசும்போது கமல்ஹாசன் சார் வந்து சொல்லியிருந்தார், கிட்டத்தட்ட இந்த ட்ரெஸ் நம்ம ரெண்டு வந்து ஒரே மாதிரி போட்டிருக்கோம். அவர் உங்களோட காஸ்டியூம் பற்றி பேசும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் ஆக்சுவலாக இன்றைக்கி மதியானம் தான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன், எப்போவுமே நம்ம சொல்லல கமல் சார் மட்டும் வந்து என் ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு என்ன இது சூப்பராக இருக்குது, இல்லை என்ன நம்ம இருப்போம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போகிற மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா செம்மையாக இருக்கும்ல சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட மதியானம் தான் சொல்லிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டு ஷோ வரும்போது, ஏன்னா அது லைவ்ல போகும் இல்லையா, லைவ்ல போகும்போது நிறைய பேர் பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து இவர் விக்ரமனுக்கு வந்து காஸ்டியூம் பண்ணுறன்றத போஸ்டாக போட்டேன் ஃபேஸ்புக்கில். போஸ்டாக போடும்போது என்னச்சு எல்லாருக்கும் ஆர்வம் ஆயிடுச்சு, நான் என்ன காஸ்டியூம் பண்ண போகிறேன். அப்போ அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க என்ன கொடுக்க போகிறாங்க என்ன. ஏன்னா நான் இது வரைக்கும் உமன்ஸ்க்கு தான் நிறைய பண்ணியிருப்பேன், அதுதான் நிறைய சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். மென்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 பேருக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபேமான ஆளுங்கள்லாம் பெருசாக இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஸ்னேகன் சாருக்கு பண்ணது, அதுக்கப்புறம் இவங்க அந்த சீரியல் ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம், சாரி ஆக்டர்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம்.
அந்த இல்லை மாடல்ஸ் இப்படி போகும். இப்போ அந்த மாதிரி அருண் அரவிந்த் இந்த மாதிரி தான் போயிருக்கு. மற்றபடி பெருசாக ஒரு இது ஒரு என்ன சொல்ல எதிர்பார்ப்போடு எதுவுமே போல. பட் இவருக்கு வரும்போது எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ எல்லாருமே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன பண்ணிட்டாங்க, சின்ன சின்னதாக அதை வந்து வீடியோ பண்ணி எனக்கு அனுப்புனாங்க. இவங்க உங்களை பற்றி தான் சொல்கிறாங்க பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறாங்க. அன்னி அப்பயே வந்துருச்சு, லைவ்ல போடும்போதே வந்துருச்சு. எனக்கு ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க, கமல் சார் வந்து உங்களை பற்றி சொல்கிறாரு, என்னை பற்றி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா காஸ்ட்யூம் பற்றி சொல்லி, என்னை பற்றி சொல்லலை காஸ்ட்யூம் பற்றி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நீங்களா விக்ரமண்ணானோ ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கோம் அனுப்பும் போட்டா போடுவாங்க, போடலன்னா விட்டுருவேங்க அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருப்பேன். இல்லைன்னா அது அவங்க சாய்ஸில் பிடிச்சா போட போகிறாங்க, பிடிக்கலன்னா காஸ்ட்யூம் எடுத்து வச்சுருவாங்க. பெருசாக அதை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. இவங்க வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும், என் வேலையை நான் ஒழுங்காக செஞ்சிருவேன், காஸ்ட்யூம் போயிடும். அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, சில டைம் கட்டாயமாக இருக்கும், ஏன்னா காஸ்ட்யூம் கிடைக்காத அப்போ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு வரும். சில டைம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி தான் நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் வந்து இது சொல்லும்போது அப்படியே எக்ஸைட்டடாக இருந்தது. அது கிட்டத்தட்ட அந்த வீடியோவே நான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்பும்போது அது ஏன்னோ ஒரு மாதிரி பிளஸ்டாக இருந்தது. அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம எதிர்பார்க்காத ஒன்று இல்லை, எப்போவுமே எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும்போது நமக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் அன்றைக்கி சும்மா சொன்னேன், இதுதான் ஹைலைட்டு, நான் அதை எதிர்பார்க்கலன்னா கூட சொன்னால் நல்லாயிருக்கும், ஆனால் சொல்லுவாரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா சொல்லிகிட்டே இருந்தேன். அது திடீர்னு ஈவினிங் நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் தான், என்ன இது நம்ம சொன்னது நடந்துருச்சே அப்படின்னு. நான் கூட யாராவது கேமரா வச்சு நம்மளும் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்களா, யார்கிட்டயும் கமல் சார் கிட்ட போய் சொல்லியிருப்பாங்களா அப்படியெல்லாம் நினச்சேன். ஆனால் அது சொல்லும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்பவே சந்தோஷம், எங்களுக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் தெரியுது. அண்ட் நீங்கள் தலைவன் அப்படின்லாம் வந்து விக்ரமன் அவர்களுக்கு போட்டதுனால கேட்குறேன், எனக்கு இவர் அவரோட ஆக்டிவிட்டீஸ் அவர் பண்ணுறதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பிக் பாஸ் 4ல ஆரி அவர்கள் பண்ணுற மாதிரியே தெரியுது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா? நான் லாஸ்ட்டு பிக் பாஸ் ஆரியோட இதெல்லாம் நான் பார்க்கல. நல்லா ஒரு ஓவியாவோடது அந்த ஃபஸ்ட்டு சீசனை தவிர அதுக்கு அடுத்து வந்து எந்த சீசனும் பார்க்கல. இத்தனைக்கும் 4 சீசனுக்கு வந்து காஸ்ட்யூம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லை, ஒரு நாள் கூட போஸ்ட் கூட போட்டதில்லை. இவங்களுக்கு நான் காஸ்ட்யூம் கொடுக்குறேன் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அப்டேட் கூட நான் பண்ணதில்லை. காஸ்ட்யூமை கொடுத்து இருந்துருவேன், அவங்க ஏதாவது ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா ஒன்லி இன்ஸ்டாவில் மட்டும் போட்டுட்டு இருப்பேன். விக்ரமன் எப்படி எனக்குன்னா, அவர் வந்து என்னை அவர் ஜேர்னலிஸ்டாக இருந்த டைம்லேருந்து அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அவரோட அந்த ஆளுமை பிடிக்கும், அவர் கொஸ்டின் கேட்குற விதம், பேசுறது, வாய்ஸு, அந்த வாய்ஸ் அவுட் பண்ணுறது, எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கவங்களை அந்த கொஸ்டின் கேட்கும்போது அந்த ஒரு கெத்து இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அவரை பிடிக்கும். நான் ஆக்சுவலாக யாருக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு பண்ணும்போது அந்த ஒரு இது இருந்தா தலைவர்லாம் இல்லை, தலைவன் அது வந்து இந்த சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுற வேர்டு இருக்கும்ல, தலைவன் மாஸ் பண்ணுறான் அப்படின்னு அந்த மாதிரி தான் அவருக்கு போட்டது. அது வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், என்ன இவன் ஓவராக இவருக்கு சில்லறையை செதற விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஷனை வந்து அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வெறும் காஸ்ட்யூம்ஸ்னால் ப்ரொஃபஷனலாக போவேன். இப்போ என்னென்னா பிடிச்ச ஒரு மனுஷனுக்கு பண்ணுறோம், ஒரு பிடிச்ச ஒரு பர்சன் மனுஷங்கிறது பிடிச்ச ஒரு ஆளுக்கு நம்ம பண்ணுறோம், அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ரெண்டாவது அவரோட அந்த அந்த வாய்ஸ் அவுட் பண்ணுறது, அங்கே உள்ளுக்குள்ளே வாய்ஸ் அவுட் பண்ணுறது, ஆட்டிடியூட்ஸு. பேசிக்காகவே பசங்க வந்து கொஞ்சம் தைரியமாக கொஸ்டின் கேட்டாலே எல்லாருக்குமே பிடிக்கும், பொண்ணுங்களுக்கு இல்லை பொதுவாகவே எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ஆட்டிடியூடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு அது ரெண்டுமே சேர்ந்து வரும்போது அப்படின்னு சொல்ல அவர் மாசாக இருக்கும்ல, அதனால் இன்னும் கொஞ்சம் சில்லறையை செதற விடுவோம்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவரோடது மட்டுமே ஒரு வாரம் போட்டுருக்கேன். கிளைண்ட்டோட அதெல்லாம் போடுறதே இல்லை, கேட்குறாங்க என்ன முழுசாக உட்காந்துட்ட போல இருக்கு பிக் பாஸில் அப்படின்னு, நீயே உள்ளே போயிடுவ போல இருக்கே, அந்த அளவுக்கு உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுதான் ஒன்று, ஜேர்னலிஸ்டாக இருந்த டைம்லேருந்தே அவரை நான் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த ஒரு கிரேசினஸ் அவர்கிட்ட. பட் ஆனால் அவரை எல்லாருமே ஆக்சுவலி எதிர்க்கிற மாதிரி இப்போ ஒரு போட்டேல் இருக்கு, யாராவது அவர் பேசினாலே ஐயோ பேசாதீங்க அப்படின்னு. பட் ஆனால் அவர் ஆக்சுவலி கரெக்டாக தான் பேசுகிற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. எப்போவுமே நல்லது பேசினாலே ஆப்போசிட் தானே பண்ணுவீங்க, அதெல்லாம் உண்மை. நீங்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாலும் என்ன சொல்கிறது, நல்லது பேசும்போது ஆப்போஸ் பண்ண தான் செய்வாங்க, எல்லாருமே வந்து எதிர்க்க தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கருத்து உடன்படாது. இப்போ எனக்கு வந்து அவர் சொல்கிற விஷயம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, எனக்கு பிடிக்குது, இது மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல.
என்ன சொல்றது, உண்மையை ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுதான் அவரை எதிர்க்கிறாங்க. எனக்கு பெண்களாலதான் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. உண்மையா சொல்ல போனா அவங்கதான் என்னை பத்தி காசிப் பேசுவாங்க, அவங்கதான் என்னை பத்தி நிறைய விஷயம் வந்து பரப்புறது, சரிங்களா? ஆண்கள் வந்து இது வரைக்கும் நான் பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சினிமாவை சூஸ் பண்ணோம், பெரிய லெவல்ல சம்பாதிக்கலாம். இந்த பெரிய லெவல் சம்பாதியத்தை நான் ஒரு மாசத்துல இங்க எடுத்துருவேன் அப்படிங்கறதுனால எஜமான் படத்துல அவர் நடந்து வர்றதுக்கே சில்லறைய நம்ம செதற விட்டுருப்போம். கமல் சார் வந்து ஆட்டிடியூடு, அவர் ஆட்டிடியூட்ல காமிச்சிருவாரு. நீங்க ஒரு சப்பானி கேரக்டர் கொடுத்தாலும், நீங்க அந்த குந்தவை கேரக்டர் பார்த்திருப்பீங்க, நம்மளோட வடிவேல் ஞாபகம் வந்துட்டு இருக்கோம். வில்லு படத்துல வடிவேல் போட்டு இப்ப இருக்கிற மென்டாலிட்டிக்கு மேரேஜ் பத்தி உங்களோட ஒபினியன் என்ன? ஐயோ, நான் வந்து மேரேஜ் பத்தி பேசலாமான்னு தெரியல. ஆக்சுவலா நான் மேரேஜை பேன் பண்ண தான் சொல்லிட்டு இருக்கேன். தாயம் 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 வலையில் சூப்பரா இருக்கு, எங்க வாங்கின? சூப்பர் தான் சித்தி, சரவணா ஸ்டோர், சூப்பர் ஜுவல்லரி. புருஷன் வாக்குமா? அப்ப போறா? முழுசா சொல்லணும்னா மூணு வரணும், மூணு 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 மூணு. போரூர் புருஷ வாக்கம், மூணாவது தாய் வீடு. உங்க கடை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சூப்பர் சரவணாவா? அங்கதான். மூணாவதா சூப்பர் சரவணா ஸ்டோர், சூப்பர் ஜுவல்லரி, விதவிதமா நகை பலமா. சரவணா ஸ்டோர்ஸ், சூப்பர் ஜுவல்லரி.